ஹாய் அண்ட் வெல்கம் டு துளசிராஜ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீமையே மிரட்டி உலக கிரிக்கெட் வீரர்கள் எல்லாராலையும் புகழப்பட்ட நட்ராஜனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நட்ராஜன் வந்து ஒரு சேலம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் அங்கே பிறந்தார். அவர் அப்பா வந்து ஒரு கூலி வேலை செய்கிறவரும் அம்மா வந்து ஒரு தள்ளு வண்டியில் சிக்கன் விற்கிறவங்களாகவும் இருந்திருக்காங்க. மூணு தங்கச்சி ஒரு தம்பி மூத்த பையனாக இருந்து குடும்ப சுமைகளை தலையில் எடுத்து வச்சு காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருந்தார் நம்ம தங்கராசு நட்ராஜன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து தான் தன்னோட 20வது வயசில் தான் முத முறையாக கிரிக்கெட்டில் அவருக்கு ஈடுபாடு ஏற்பட்டு அதுக்கப்புறம் முறைப்படி ட்ரைனிங்கெல்லாம் எடுத்து ஸோ இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது அவரோட ஃப்ரெண்டு தாங்க ஜெயபிரகாஷ்னு சொல்லிட்டு. அவரோட உதவியால் தான் வந்து இவர் கிரிக்கெட்டில் ஈடுபாடோட டீமுக்குள்ளே சேர்ந்து வர வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி ஐபிஎல் வரைக்கும் வந்திருக்காரு. தமிழ்நாடு டீம்லேயும் அவர் இருந்திருக்காரு. ஸோ டிஎன்பிஎல் டீமில் கோவை டீமுக்காக இவர் விளையாடி இருக்காரு. ஸோ அந்த டீமில் திண்டுக்கல் டீமுக்கு ஆப்போசிட்டாக இவர் ப்ளே பண்ணும்போது ஒரு லாஸ்ட் டெட் ஓவரில் வந்து 6 பந்தில் 5 பந்து வந்து யாக்கர் வீசியிருக்காருங்க. ஸோ அதுதான் வந்து அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஓவருக்காக தான் சன்ரைசர்ஸ் டீம் வந்து இவருக்கு 3 கோடி ரூபா கொடுத்து அவங்க டீமில் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க. சன்ரைசர்ஸ் டீமில் வார்னரோட கைடன்ஸில் இவர் இவரால் வீசப்பட்ட பந்துகள் ரொம்ப வரவேற்பு பெற்றது. இவரோட ஐபிஎல் கேரியரில் தோனி கோலி போன்ற முக்கிய வீரர்களோட விக்கெட்டை எடுத்த விதம் வந்து கிரிக்கெட்டோட பெரிய ஜாம்பவான்கள்லாம் இவரோட பந்தை வீச்சை பார்த்து பாராட்டியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இவர் இந்தியன் டீமில் செலக்ட் பண்ணுன்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு தோணுச்சு. ஐபிஎல் நடந்துகிட்ருக்க டைம்லேயே கபில் தேவ் வந்து இந்தியாவுக்கான கனவு டீம் அறிவித்தார். ஸோ அதில் வந்து நட்ராஜனுக்கு வந்து அதில் சான்ஸ் கொடுத்து வச்சுருந்தார். ஸோ ஒரு பவுலரோட கேப்டன்ஷிப்பில் இந்தியா வந்து வின் பண்ண வேர்ல்டு கப் ஃபஸ்ட் வேர்ல்டு கப் யார் அண்டரில் அப்படின்னா கபில் தேவ். ஸோ அவர் கணிச்சிருந்தால் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் அங்கே வந்து இந்தியன் டீமில் வந்து நம்ம நட்டுவை எடுத்திருந்தாங்க. பட் அடுத்து போகிற டூர் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ அங்கே இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தரை வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தயங்கி முதல் 2 மேட்ச்க்கு இவரை இறக்கலை. பட் அந்த 2 மேட்ச்லேயுமே இந்தியா தோற்று போச்சு. ஸோ ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான சீரீஸ் வந்து ஆஸ்திரேலியா ஆல்ரெடி வின் பண்ண டைம். ஸோ கடைசி இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தப்போ தான் வந்து இவரோட பந்து வச்சை பார்த்து அங்கேயே மிரண்டு போயிருக்காங்க. சரி கடைசி மேட்சாச்சும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருக்கும்போது இவரை நம்பி இறக்கி விட்டாங்க. இவர் போட்ட அந்த 10 ஓவரில் 70 ரன் அதிகபட்சமான ரன்கள் கொடுத்துருந்தாலும் முக்கியமான 2 விக்கெட்டை எடுத்து டீம் வின் பண்ணுறதுக்கான முக்கிய பங்கு வந்து இவரோட தான் இருந்ததுங்க. ஸோ இந்த இம்ப்ரெஷனால தான் இவரை வந்து 2020லேயும் இவரை வந்து சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சான்ஸும் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் 2020ல் 4 ஓவரில் 30 ரன் கொடுத்து 3 முக்கியமான விக்கெட் எடுத்து மாசாக வின் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்தியன் டீம். ஸோ இந்த மேட்சை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பும்ரா இருந்தார், ஷமி இல்லை. இதில் ஷமி இருக்கார், பும்ரா இல்லை. ஸோ இவங்க யாராவது ஒருத்தர் இல்லைனா தான் வந்து நம்ம நட்ராஜனுக்கு சான்ஸ் அப்படின்னு இருந்தது. டைமில் 3rd 2020ல் நட்ராஜன் 4 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்து 2 முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த டீமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பும்ராவும் இல்லை, ஷமியும் இல்லாமல் ஸோ முக்கியமான 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் பவுலர்ஸ் இல்லாமலேயே வந்து நட்ராஜனை வச்சு மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக முடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை, சீரீஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் கொடுக்கப்பட்ட சான்ஸை வந்து அவர் ஒரு பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஜெர்சி நம்பர் 4 இந்தியன் டீமில் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம நட்ராஜன் தாங்க. ஸோ ஒரு தமிழன் உலக அளவில் பிரபலமாக அடையிறது வந்து நமக்கு எல்லாமே பெருமை தான். ஸோ நட்ராஜன் மேலும் வந்து இந்த மாதிரி புகழ் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.